हाई फ्रेंड्स इनकी नम्बर से इनकी वो एल्म पिछड़ और बिस्कटा से बिस्कटना रोम पिड़ी मैदा बिस्कटा से अद्कुव एप्ली पापा இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கறேன்னா மைதா வந்து எடுத்து வச்சிருக்கேன் நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி ஊத்திக்கலாம் மைதா வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 100 கிராம் மைதா எடுத்து வச்சிருக்கேன் sugar வந்து ஒரு 50 எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் sugar வேணும்னா ஒரு 25 கிராம் கூடவே போட்டுக்கோங்க நான் வந்து 100 க்கு ஒரு அந்த மாதிரி இதல எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சிட்டிக அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் தண்ணி இதான் அதுக்கு தேவையானது ரெண்டு பொருளை வச்சு ஈஸியா வந்து டக்குன்னு செஞ்சலாம் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த sugar வந்து பவுடர் மாதிரி திருச்சி எடுத்துட்டு வந்திரலாம் பாருங்க sugar வந்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி திருச்சி எடுத்துக்கணும் அப்பதான் இல்லனா நீங்க அப்படியே sugar ஆ போட்டீங்கனா என்ன ஆகும்னா நம்ம அந்த எண்ணெயில வந்து பொரிச்சு எடுப்போம் பாத்தீங்களா அப்ப அந்த sugar வந்து மெல்ட் ஆகும்ங்க அதனால பிஸ்கட் வந்து கரெக்ட்டா வராது அதனால செய்யும்போது ஃபர்ஸ்டே வந்து இந்த sugar வந்து பவுடர் செஞ்சுக்கோங்க முழுசா sugar போட்றாதீங்க போட்டீங்கனா பிஸ்கட் வந்து பொரிச்சு எடுக்கும்போது கண்டிப்பா மெல்ட் ஆகும்ங்க அப்ப அந்த மாவெல்லாம் அங்கங்க அப்படியே பேயும் பிஸ்கட்டா வராது அதனால தான் இப்போ வந்து இந்த மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதல இப்போ வந்து ஒரு சிட்டிகை உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அப்புறம் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 3 ஸ்பூன் நெய் நெய் வந்து ஊத்திக்கோங்க நெய் ஊத்துங்க இல்லனா வெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அத கூட ஊறி ஊத்திக்கோங்க இப்படி ஊத்தும்போது தான் பிஸ்கட் வந்து பொரிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்ங்க அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் போடுங்க இப்போ இதுகூட வந்து தண்ணி ஆட் இது பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம அந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த sugar வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு sugar கூடுதலா வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆனா இது கரெக்ட்டா இருக்குங்க இப்போ வந்து தண்ணி இருக்கு பாத்தீங்களா இத ஃபர்ஸ்ட் வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைங்க இதுக்கு ரொம்ப தண்ணி வந்து தேவைப்படாதுங்க ஏனா நம்ம நெய் இதெல்லாம் போட்டுறோம் பாத்தீங்களா ஆல்ரெடி அதுலயே வந்து மாவு இதாயிரும் இருந்தாலும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இங்க பாருங்க மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நல்லா இப்படி இதா இருக்கணும் அம்மும்போது பாருங்க இந்த அளவு சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரொம்ப நேரலாம் ஊற வைக்க வேண்டாம்ங்க ஜஸ்ட் வந்து ஒரு 5 मिनिट्स அப்படியே வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து சப்பாத்தி கட்டையில வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போவே பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஒரு 5 मिनिट्स மட்டும் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து தேய்ச்சிட்டு எடுத்து பொரிச்சுக்கலாம் இப்போ அந்த மாவு வந்து ஊறிறதுக்குள்ள நம்ம வந்து இதல வந்து ஆயில் ஊத்தி அதை ஹீட் பண்ணிரலாங்க இந்த ஆயில் வந்து இதல நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து அந்த மாவு வந்து ஊற வச்சு 5 நிமிஷம் ஆயிட்டுங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில வந்து அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதல கொஞ்சமா வந்து மாவு இது பண்ணிக்கோங்க லைட்டா ஒட்டாம இருக்கறதுக்காக சும்மா லைட்டா இது பண்ணிட்டு இத எடுத்து தேய்ச்சிக்கலாங்க பாருங்க ரொம்ப வந்து மெல்லிசாவும் தேய்க்க கூடாதுங்க கொஞ்சம் அந்த இது வந்து தின்னமா தேச்சாதான் வந்து பிஸ்கட்க்கு வந்து நல்லா இருக்கும் இப்படி வந்து எல்லா இடத்துலயும் பரப்பி எடுத்துக்கோங்க இந்த அளவு அது கொஞ்சம் திக்னஸா இருக்கணும்ங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நைஃப் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்ல பிடிக்குதோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கொயராவோ இல்ல டைமண்ட் ஷேப்போ அந்த மாதிரி எப்படி வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு எந்த ஷேப்ல பிடிக்கும் அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா ரொம்ப பெருசா கட் பண்ணிராதீங்க சின்ன சின்னதா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பக்கம் இப்படி குறுக்க கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க
இப்போ வந்து கட் பண்ணி வச்சிடுங்க இப்போ வந்து அந்த oil வந்து ஹீட் ஆகட்டும் இதில இருந்து ஒவ்வொண்ணா எடுத்து போட்டு பொரிச்சிரலாம் இப்போ வந்து எண்ணெய் ஹீட்ல தான் இருக்கு இப்போ ஒவ்வொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துறலாங்க மொத்தமா போட்றாதீங்க எல்லாத்தையும் அதுக்கு அப்புறம் வந்து அது ஒன்னட ஒன்னு நல்லா ஒட்டிடுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தள்ளி தள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க எல்லா பீஸையும் இப்படி எடுத்து எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம் இது நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டா நல்லா இருக்குங்க இந்த பிஸ்கட் பாருங்க இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இத ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இனி கொஞ்சம் இருக்குறத ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம மொத்தமா போட்டோம்னா வந்து சீக்கிரம் வந்து எல்லா பக்கமும் ஒட்டிரும் நல்லா இருக்காது பாருங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆயி வருது பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா பொரியட்டுங்க ரொம்ப ஃபாஸ்டா வச்சிராதீங்க அடுப்ப அப்ப வந்து சீக்கிரம் வந்து வெளியில வந்து நல்ல சீக்கிரம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஆனா உள்ள வந்து அப்படியே வேகமா இருக்குங்க அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இது பண்ணுங்க ஒரு பக்கம் வெந்ததும் சும்மா லைட் அப்படியே திருப்பி விடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பக்கம் நல்லா வெந்துட்டுங்க திருப்பி போட்டுருக்கேன் இதலயும் பாருங்க நல்லா செவந்து வருது இது வந்து அந்த அதுல அடுப்புல வந்து குக்க ஆகும்போதே அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க அந்த பிஸ்கட் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் போடுங்க இந்த அளவு வெந்தா போதும் அங்க பாருங்க கலர் வந்து அந்த கோல்டன் கலருக்கு அடுத்து வந்திருக்கு இதுக்கு மேல வச்சோம்னா கறி பேரும் இத எடுத்துட்டு மீதி இருக்கறதையும் நம்ம அதே மாதிரி இது பண்ணிக்கலாங்க இத எடுத்துறலாம் இதுவும் வெந்துட்டுங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இங்க பாருங்க फ्रेंड्स ஒரு சூப்பரான மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிட்டு இது நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குங்க சூடா இருக்கு சூடானதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிடும் இது வந்து வீட்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டும் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பெல் பட்டன் ஆல் னு கிளிக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்ட கொடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா फ्रेंड्सக்கு ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू सो मच